நம்பிக்கையோடு துதிப்பே. ஹலேலூயா. நான் நம்பிக்கை பார்த்தீங்களா, நான் நம்பிக்கை வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போவேன், திங்கக்கிழமை நான் வேலைக்கு வரேன், உன்னால் முடியுமா? நல்ல ஒரு சவால் அதான், சாத்தானுக்கு சவால் விடுற சந்து. இந்த நாளில் கூட உண்மையிலாத ஒரு பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு தேவை. அப்போ தான் ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். அந்த வெற்றியை எப்படி கொடுப்பார்னா, அந்த வைராக்கியம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியே அவர் கொடுப்பார். நமக்கு அந்த எந்த வைராக்கியமும் இல்லைன்னா அவரே சொல்லுவார், என்ன சொல்ல, உனக்கே எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் உனக்கு எந்த வெற்றியை கொடுக்கறது உனக்கு அப்படின்றவர். அதனால் அந்த வைராக்கியம், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த வைராக்கியம் நம்மளுக்கு, பக்தி வைராக்கியம் ரொம்ப முக்கியமானது. அப்படி செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை எல்லா விதத்திலையுமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த அம்மா சொன்ன சாட்சி கூட பார்த்தீங்களா, அந்த அம்மாவுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு, கொண்டு வந்து இல்லாமா இல்லையா, ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு மேலே ஒரு பிசாசு பிடிச்சிக்கின்னு என்ன அமகலம் பண்ணிச்சுதுங்களா, ரொம்ப வேதனை பட்டுச்சு அந்த பாப்பா. ரெண்டு முறை கொண்டு வந்தாங்க ஜெபம் பண்ண, சின்ன பொண்ணு மேலே அவ்வளோ பிசாசு பிடிச்சிக்கின்னு அது போகவே மாட்டேன்னு, நான் இதை காலி பண்ண போகிறேன், இதை தூக்க போகிறேன், இட்டுக்க போகிறேன், கூட்டின்னு போக போகிறேன் அப்படின்னு சின்ன பொண்ணு மேலே அவ்வளோ பெரிய ஆவி உக்காந்துக்குன்னு அமகலம் பண்ணிட்டு, அது கீழே விழுந்தது, மரத்துலேருந்து கீழே விழுந்ததுனால அவங்க அதை கை கால் தேஞ்சிக்கிச்சு, அடிபட்டுச்சு, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் கவனிச்சிட்டேன், அதை நீனா கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு பிசாசுன்றது கண்டுபிடிச்சிட்டேன். அதான் அந்த அம்மா காலையில் கொண்டு வரும்போது சாயங்காலம் கொண்டு வாங்கம்மான்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி சாயந்தரம் கொண்டு வர வச்சு, அதுக்கப்புறம் உட்கார வச்சு அந்த பிசாசை கேள்வி கேட்டு தெரிவித்து விட்டோம் பாருங்க. அவ்வளோ பெரிய பிசாசை போட்டு அந்த சின்ன குழந்தைய அமகுலம் படுத்து, அதுதான் ஒரு சாட்சியாக சொன்ன ஆண்டவர். இல்லைனாக்கா அந்த குழந்தைய அந்த பிசாசு எப்போவோ அந்த வாரத்துலேயே 30 கொம்பு ஊர்த்துக்குள்ளேயே அதை கூட்டின்னு போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஆவி அது. சரி, பரவாயில்ல. இப்படி தேவன் அநேக அற்புதங்களை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறார். அப்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் என்றைக்கும் மகிமைப்படுத்த வேண்டும், அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஆகவே கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தேவன் எப்பவுமே இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இறங்குகிற தேவன் அவர், இறங்குகிற தேவன். நம்ம கெஞ்சும் போதோ விசுவாசிக்கும் போதோ நம்முடைய விசுவாசத்துக்கும் கெஞ்சுதலுக்கும் அவர் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராக இருக்கிறார், அதிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் இரக்கம் உள்ள தேவன். எல்லாரும் சொல்லுவோம், அவர் இரக்கம் உள்ள தேவன். அந்த அம்மா சொன்னாங்களா, சின்ன பொண்ணை பிடிச்சிங்கன்னு அந்த ஆவியை எப்படி வேதனை பிடிச்சி, அதே மாதிரி ஒரு நபரை நம்ம பார்க்கலாம் பாருங்க. மத்தேயுன்ற சுவிசேஷ புஸ்தகம் 17 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ